கவரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சொன்னேன் குருஜி மீண்டு வருவார், புது எழுச்சியோடு வருவார் அப்படின்னு, அந்த மாதிரி வந்திருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம். எப்படி சார் இருக்கீங்க? நிறைய பேர் ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா? உங்களுக்காக நிறைய பேர் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேண்டுதெல்லாம் சார், யாரும் மன்சோர்லாம் சாப்பிடல இது வரைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கோவிலுக்கெல்லாம் வேண்டுதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் குருஜி வந்து மீண்டு வந்துட்டார். 450 டிகிரி ஜோனாக இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டார். ஓகே, இன்னும் ஒய்ஃபுக்கு இன்னும் அப்படியே அந்த ஃபீவர் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதான் ரொம்ப இதாக இருக்குது. ஓகே சார், கூடிய சீக்கிரம் அவங்களுக்கும் சரியாயிடும் அப்படின்னு நம்புவோம். ரைட். அது அடிமேல் அடி, சைக்ளோனு, பவர் கட்டு, நோ ப்ராட்பேண்டு, தென் வந்து ஃபீவர், வெரி ஹை ஃபீவர், தென் ஹாஸ்பிட்டலைசேஷன், இப்படி நிறைய பேர் இதே மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் பாருங்கள், நிறைய பேரோட ப்ராப்பர்ட்டி தண்ணிக்குள்ளே இருக்குது, நிறைய பேருடைய எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸில் அத்தனையும் கார் எல்லாமே உள்ள இருக்கு. அண்டு இதோட நஷ்டம்லாம் எப்படி அவங்க ஈடு செய்ய போகிறாங்க, இல்லைன்னா திருப்பியும் அதை செலவு பண்ணி வாங்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு வந்து பேசிக் நீட்ஸே கிடைக்கல. அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இடத்துல இருக்குது. அங்கங்கே இருந்து தகவல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து வி விஷ் சேஃப்டி ஃபார் எவ்ரி ஒன், ப்ரேயர் ஃபார் ஆல் தி பீப்புள். முக்கியமாக சொல்லணும்னா கூடிய சீக்கிரம் மீண்டு வாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த சமயத்தில் எனக்கு ஒரு புது கவிதை நான் படித்தது வந்து ஒரு ஆணித்தரமாக என் மனசில் அப்படி நின்று போச்சு. ஓகே, அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான். சரி சார், சொல்லுங்கள். அறிவற்றவர்கள் அரியாசனத்தில், காரணம் அரியாஜனம். ஸோ இதில் ஐ திங்க் இது கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இதுதான் உண்மை இன்றைக்கி நிலமை ஆக்சுவலாக. ஓகே சார், நிறைய இடத்துல பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம ஆஃபீஸில் இன்னும் பிரச்சனை சரியாகலை. இது வரைக்கும் இன்டர்நெட்லாம் வரல. நாங்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபெட்டு வந்து இப்போ மீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் மானிட்டரி பாலிசியும் வந்து அவங்க ஏற்றலை, இன்ட்ரெஸ்ட் அதே ரேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மெயின்டைன் பண்ணுறாங்க 6.5. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸும் இப்போ குறைஞ்சிருக்கு, 75 ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது 21,500 கூட நிஃப்டி தாண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அது டெஃபினட்டாக தாண்டி ஆகணும். எப்போன்னு தான் சொல்ல முடியாது. பிஃபோர் எலெக்ஷன் சான்சஸ் இருக்குது. ஓகே. அண்டு இல்லை, பாசிட்டிவ்ஸ் தானே, எல்லாமே பாசிட்டிவ்ஸாக இருக்குது. நெகட்டிவ்ஸும் அந்த சைடில் இருந்தால் கூட அது வந்து இந்தியாவை வந்து அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு நெகட்டிவ்ஸாக இல்லை. ஓகே. ஸோ அப்படி தான் எடுத்துக்கணும். அப்புறம் நம்மளோட ரிசல்ட்ஸ்லாம் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியோட செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ரெவென்யூ சைடில் க்ரோத் இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டியில் சம் கம்பெனிஸ் வந்து இன்னும் நெகட்டிவ் சைடில் கொடுத்துருந்தா கூட, க்ரோத் இல்லாமல் கொடுத்துருந்தா கூட, ஸ்டில் வந்து ஓவராலாக பார்க்குறப்ப க்ரோத் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் நம்மளுடைய வேல்யூவேஷன் வந்து எல்லாம் ஹைங்கிறாங்க. பட் ஸ்டில் 24 ஃபினான்ஷியல் இயர் 24 இது பி பார்த்திங்கன்னா ஸ்டில் 24 தான் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இது வந்து ஒரு பெரிய பி மாதிரி எனக்கு தோணலை ஆக்சுவலாக. ஓகே, அது சொல்கிறேன் பாருங்கள். சரி, எத்தனை கம்பெனிஸ் இருக்குது? நல்ல கம்பெனிஸ் 500-600 கம்பெனிஸ் தான் இருக்குது. அப்போ இந்த 500-600 கம்பெனிஸ் தானே நீங்கள் வாங்கி ஆகணும். ஸோ அந்த அப்போ வந்து நீங்கள் எவ்ரி மந்த்து எத்தனை நியூ பீப்புள் வந்துகிட்டே இருக்காங்க உள்ள. ஸோ எவ்வளோ வந்து சிப்பு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போய் தான் ஆகணும். எங்கே போய் ஆகணும்? இந்த 500-600 கம்பெனிக்கு தான் எல்லாம் போய் ஆகணும். அதனால் கொஞ்சம் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் வந்து உடனே எல்லாமே தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்போ நீங்கள் வேல்யூவேஷன் வந்து ரீசனபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் நிறையா வரணும். அண்ட் அந்த கம்பெனிஸில் ஈவன் வெரி குட் கம்பெனிஸ்லாம் இருக்கணும். ஓகே, வர லிஸ்டட் ஆகிற அத்தனை கம்பெனிஸும் நல்லா இருக்கணும். டிஸப்பாயின்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு லைக் பேடிஎம் மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ வேல்யூவேஷன் ஹையராக இருக்கா, இதுதான் ரீசன் என்னோட இதுபடி. ஓகே சார், அடுத்து வந்து முக்கியமாக நான் கேட்க நினச்சது கோல்டு சார். ஃபஸ்ட்டு அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டேன். கோல்டு ப்ரைஸ் வந்து 6,200 மேலே இருந்துச்சு, 280 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ 1,273ன்ற மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன்றைக்கி. ஓகே, ஸோ இது எப்படி பார்க்குறீங்க இந்த டைமில்? ஏன்னா நான் பொதுவாக வந்து கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எல்லாருமே சொன்னாலும் நீங்கள் வந்து அதை சொல்ல மாட்டீங்க. பெரிய அளவில் ரிட்டர்ன் இல்லை அப்படின்னீங்க. ஆனால் சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா கோல்ட வந்து பார்க்கிறது மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய எப்பவுமே இருக்கிற ஒரு பழக்கம். சோ இன்னும் இது மேல போகுமா? இந்த டைம்ல வந்து கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? லாட் ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்கறப்ப வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து people வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா. இப்போ வந்து நிறைய எல்லாமே சர்ட்டனா இருக்கு. நிறைய குட் மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கு. அதனால வந்து கோல்டுல நிறைய இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஆனால் அன்யூஷுவலாக பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டும் மேலே போயிட்டுருக்கு, இவனும் கோல்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஏன் வந்து கோல்ட்லேயே ஒரு அனதர் அசட் கிளாஸ் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னா பிகாஸ் அது ஒர்க்ஸ் அகெயின்ஸ்ட். பாண்ட் மார்க்கெட்டும் ஈக்விட்டி மார்க்கெட்டும் எப்படி வந்து ஆப்போசிட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த கோல்டு மார்க்கெட்டும் இந்த ஷேர் மார்க்கெட்டும் எப்பொழுதுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த தடவை வந்து ரெண்டும் ஒன்றா இருக்குது, மேலே போயிட்டுருக்கு. ஓகே, ஏன்னா நமக்கு அதர் இண்டிகேட்டர்ஸ்லாம் நல்லா இருக்கிறனால நமக்கு ஃபெஸ்டிவல் சீசன் இன்னும் முடியல. அதனாலேயும் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் போயிட்டே இருக்கும் அந்த ஃபெஸ்டிவல் சீசன். அதனால கோல்டு ப்ரைஸ் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈவன் பெட்டர் அண்ட் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபே ஃபஸ்ட்டு டைம் டிஜிட்டல் கோல்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கே ஒரு ஆச்சரியம் அது. பட் இருந்தாலும் வாங்கணும், எல்லாமே ஃபிசிக்கல் கோல்டு டிஜிட்டல் இல்லை, அது வர்றப்ப அப்ளை பண்ணுறேன்னு ஷி வாஸ் டெல்லிங். அதனால் பார்ப்போம் இந்த மாதிரி. அதனால் இந்த மாதிரி அந்த லவ் ஃபார் கோல்டு நம்ம பீப்புள்கிட்ட குறையிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான். ஓகே சார், ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போது புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, சென்னையில் நிறைய பகுதிகள் அஃபெக்ட் ஆகியிருக்கு. இதனால் நிறைய பேர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு அதிகமான இழப்புன்னு நினைக்கிறீங்க? எப்பொழுதுமே ஒருத்தர் லூசர் இருப்பாங்க, அது மக்கள் எப்பவுமே லூசர் தான் இந்த டிஃபால்ட்டா. இன்னொருத்தர் யாரு ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஓகே, இன்னொரு லூசர் யார் அப்படிங்கிறத வந்து குருஜி சொல்ல போகிறார். ஆனால் இப்போ இல்லை, அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள். நீங்களும் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பர். நம்ம வந்து கமெண்ட்டில் கூட கொடுக்கலாம், கமெண்ட்டில் கொடுக்கலாம். யாராக இருக்குங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் குருஜியோட ஐடியாவுக்கும் உங்களோட ஐடியாவுக்கும் அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோவை நாங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.